ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்தின செய்திகளை உடனுக்குடனா தெரிஞ்சுக்கல நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த 2019 ஆண்டுக்கான ஐபிஎல் தொடர் இந்தியாவில ரொம்பவே கோலாகலமா நடந்து வந்துட்டு இருக்கு. இந்த ஆண்டுக்கான ஐபிஎல் சீசன்ல உள்நாட்டு வீரர்கள் மட்டும் இல்லாம வெளிநாட்டு வீரர்கள் தான் நிறைய பேர் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த ஐபிஎல் தொடர் முடிஞ்ச பிறகு 30 May இங்கிலாந்துல ஒரு நாள் போட்டிக்கான உலகக்கோப்பை நடைபெற இருக்கு. இதற்காக எல்லா நாடுகளுமே தங்கள் நாட்டோட 15 கொண்ட விளையாட்டு வீரர்களோட பட்டியலை வந்து அறிவிச்சிருக்காங்க. அதன்படி நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, இந்தியா, பாகிஸ்தான், சவுத் ஆப்பிரிக்கா, பங்களாதேஷ் போன்ற நாடுகள் வந்து தங்களோட அணி வீரர்களோட பட்டியலை வந்து வெளியிட்டிருக்காங்க. அதுல அந்தந்த நாடுகளை சேர்ந்த நிறைய பேர் வந்து தற்போது இந்தியாவில ஐபிஎல் போட்டி விளையாடி வந்துட்டு இருக்காங்க. உலகக்கோப்பை போட்டி துவங்குறதுக்கு இன்னும் கொஞ்ச நாளே இருக்கிற நிலைமையில அவங்க வந்து ஐபிஎல் போட்டி விளையாடிட்டு இருந்தா அவங்களுக்கு எதுவும் காயம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அது வந்து சொந்த நாட்டுக்கு ஒரு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும். அதன் காரணத்தினால அவங்க வந்து ஐபிஎல் போட்டி விளையாண்டது போதும், சொந்த நாட்டுக்கு திரும்பி உலகக்கோப்பைக்கான பயிற்சியை மேற்கொள்ளுங்க அப்படின்னு அவங்க எல்லாம் தங்கள் நாட்டு வீரர்களுக்கு வந்து அழைப்பு விடுத்திருக்காங்க. அதனால பாத்தீங்க அப்படின்னா தற்போது ஐபிஎல் விளையாடி கொண்டிருக்கிற வெளிநாட்டு வீரர்கள் பல முக்கியமான வீரர்கள் ஐபிஎல் விட்டு சொந்த நாட்டுக்கு போக போறாங்க. அதன்படி யாரெல்லாம் போக போறாங்க அப்படின்ற முழு விவரத்தை பார்ப்போம். இதுல சிஎஸ்கே அணியில பாத்தீங்க அப்படின்னா ஃபேஃப் டூப்ளெசிஸ் மற்றும் இம்ரான் தாகிர் இவங்க போறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அதே போல கிங்ஸ்லவன் பஞ்சாப் அணியில டேவிட் மில்லர், சாம் குரன், சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியில டேவிட் வார்னர், ரஷித் கான், முகமது நபி, பேர்ஸ்டோ, சகி பல்கசன், கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியில ஜோ டென்லி, ஃபெர்குசன், மும்பை இந்தியன்ஸ் அணியில டி காக், பெகன்ராஃப், ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியில ஸ்டோக்ஸ், பட்லர், ஸ்மித், டெல்லி கேபிட்டல்ஸ் அணியில வேகப்பந்து வீச்சாளர் ரபடா, ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியில ஸ்டோனிஸ் மற்றும் மொயின் அலி, இந்த மாதிரி முக்கியமான வெளிநாட்டு வீரர்கள் எல்லாமே ஐபிஎல் விட்டு போயிட்டாங்க அப்படின்னா அது வந்து இந்த ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு ஐபிஎல் போட்டி மேல இருக்கிற ஆர்வத்தை குறைச்சிரும் அப்படின்னே சொல்லலாம். இருந்தாலும் இவங்க எல்லாம் வெளிநாட்டுக்கு திரும்பிட்டாங்க அப்படின்னா இந்தியாவில இருக்கிற உள்ளூர் இளம் வீரர்களுக்கு வந்து அதிகமான வாய்ப்புகள் கிடைக்கும். அதையெல்லாம் அவங்க சரியா பயன்படுத்திக் கொள்ளணும் அப்படின்னு இந்திய முன்னாள் வீரர்கள் பல பேர் வந்து அவங்களுக்கு அறிவுறுத்தி வந்துட்டு இருக்காங்க. இருந்தாலும் யாரெல்லாம் தங்களோட சொந்த நாட்டுக்கு போக போறாங்க அப்படின்றத பத்தி நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.